ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பூச்சிகள் அருங்காட்சியகத்தில் இருக்கோம், இன்செக்ட் மியூசியம்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்குது. இதுக்கு உள்ளே வரணுன்னா கேட் நம்பர் 7 வழியாக உள்ளே வந்தீங்கன்னா, உள்ளே நுழைஞ்சோடனே செகண்ட் லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த மியூசியம் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்செக்ட் மியூசியமில் இருக்கும். இந்த இன்செக்ட் மியூசியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த மியூசியம். உள்ளே பார்த்திங்கன்னா 100,000 மேற்பட்ட இன்செக்ட்ஸ் உள்ளே இருக்குது. இந்த இன்செக்ட் பற்றி படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்டோமாலஜின்னு சொல்லுவோம். இது பேர் என்னென்னா ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ்னு சொல்லுவோம். நம்ம உள்ளே வந்தீங்கன்னா நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. நிறைய பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். நீங்களே இது வரைக்கும் பார்க்காத இன்செக்ட்ஸ்லாம் உள்ளே அதிகமாக இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் இன்செக்ட்ஸ். இதுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா வந்து 10:30 to 1:30, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2:30 to 4:30 உள்ளே இருக்குது. அதே மாதிரி சண்டே அண்ட் ஆல் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து ஹாலிடே ஆகுமா. ஸோ ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய மியூசியம் இருக்குது. நல்லா நீங்கள் வந்து ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்காமல், உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 40 minutes நல்லா சுற்றி பார்க்கக்கூடிய அருமையான பிளேஸ் இருக்குது. நம்ம ஃபுல் வீடியோ பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உள்ள என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 50 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 30 rupees. அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஐடி கார்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்செஷன் ஃபீஸுன்னு தனியாக இருக்குது. அதே மாதிரி இந்த மியூசியம்குள்ள ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, மியூசியமோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு உட் காவிங் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷியஸை வந்து நல்லா இன்ட்ரிகேட் காவிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்ஸ் ஆர் கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி, ஒரு வால் ஸ்டிக்கர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. பக்ஸ் எப்படி வந்துச்சு, அதோட வரலாறு, ஹிஸ்ட்ரி எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மியூசியம் வந்து கிட்ஸுக்கும் அடல்ட்ஸுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா 20,000 ஸ்பீசியஸ் இருக்குங்க, ஃப்ரம் 50 ஸ்பீசியஸ். அதே மாதிரி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 5 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதுக்காக பண்ணியிருக்காங்க. இது முதலே இந்த மியூசியம் வந்து ஸ்டார்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய விஷயம். பட் ப்ராப்பராக ரீசெண்டாக தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து ரொம்ப அருமையாக வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 6,691 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அண்டர் 5 செக்ஷனில் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பை தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிங்க. இந்த இன்செக்ட்ஸ் மியூசியமோட மோஸ்ட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மியூசியம் இன்செக்ட்ஸ்க்காக வந்து பண்ணியிருக்கிறது வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. அது ரொம்ப பெருமையாக நம்ம எல்லாருமே நினைக்கணும். ஸோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசியம் வந்து கலெக்ட் பண்ண இன்செக்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணதை அனுப்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 1900s வந்து ரொம்ப கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணி இப்போ வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு மியூசியம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுக்கு மியூசியமுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் எடுத்திருக்காங்க. இதை அரேஞ்ச் பண்ணி இந்த கம்ப்ளீட் மியூசியம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து க்ரியேட்டிவாக ப்ரெசென்டபுளாக காட்டுறதுக்கு 4 வருஷம் எடுத்திருக்காங்க இந்த டைமு. அதே மாதிரி வந்து என்டோமாலஜின்னு சொல்லுவோம். என்டோமாலஜினாலே பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃப் ஜுவாலஜி கன்சர்ன் வித் ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், பூச்சிகள். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிகள் மட்டும் பார்க்கறது இல்லை, இதோட ஈக்காலஜி என்ன, இம்பேக்ட் ஆஃப் அனிமல் என்ன, பிளான்ட் என்ன, ஹியூமன் ஹெல்த் கண்டிஷன் என்ன, இது ஃபார்மர்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகும், ஏன்னா ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த இன்செக்ட்ஸ்னால. ஸோ எல்லாமே வந்து இங்கே வந்து ஒரு சொல்யூஷனாக நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து புதுசாக பார்க்குறவங்க, நம்ம வந்து அக்ரிகல்ச்சரை பற்றி நம்மளுக்கு தெரியாது, இன்செக்ட்ஸ் பற்றி தெரியாது, இதோட பிஹேவியர் பற்றி தெரியாது, எது ஆபத்தான விஷயம், எது ஆபத்து இல்லாத விஷயம், எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், இவ்வளோ நாள் நான் வந்து பூச்சிகளை வந்து ஸ்பைடரும் வந்து பூச்சின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஸ்பைடர் வந்து இன்செக்ட் கேட்டகரியே கிடையாதமா, இங்கே வந்து
எனக்கே தெரிய வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி நல்ல பிளேஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் கொஞ்சம் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் கடைசியாக. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் கொடுத்துருக்கேன், என்னென்னா சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கிளிம்சஸ் ஆஃப் இன்செக்ட்ஸோட நேம்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். பார்த்தும் போது நீங்களும் பார்த்து தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் இந்த மியூசியத்தில் நான் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன், ஏன்னா சில ஃபோட்டோகிராஃப்ஸ் அலோவ் பண்ணல. கேட்டதுக்கு வந்து சொன்னாங்க நிறைய பேர் ஃபோட்டோலையோ வீடியோலையோ பார்க்குறதோட நேரில் வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், அதனால தான் நாங்கள் ஃபோட்டோகிராஃப் அலோவ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. நான் மியூசியமில் வெறும் ஸ்மால் போர்ஷன் தான் காமிச்சிருக்கேன், உள்ளே நிறைய இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளே வந்தீங்கன்னா வெளியே போகவே உங்களுக்கு மனசு இருக்காது. அவ்வளோ அருமையாக ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து இது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயினாக வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இதை பார்த்தோன்னே எங்களோட ரவிராஜ் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பீசியஸோட இன்செக்ட்ஸை பற்றி. அதே மாதிரி எனக்கு பிடிச்சதே அந்த வே ஆஃப் அவங்களோட ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் சைனிங் ஆஃப் பண்ணுறது உங்கள் ஆர்வியா. மறக்காம நம்ம சேனல் லெட்ஸ் டூ ஆர்ட் ஆர்வியார் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு விடுங்க. தேங்க்யூ.